ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் வேர்ல்ட். அனைவருக்கும் வணக்கம். செம்பருத்தி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்து போச்சு அதை பத்தி நம்ம ரிவ்யூவா பேசலாம். இன்னைக்கான எபிசோட்ல வந்து ஆதித்யா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் பார்வதி ரூமுக்குள்ள வந்துட்டே இருக்கும். பார்வதி வந்து கேக்குறா, நீங்க எதுக்காக இப்போ போனோம், 14 கம்பெனிக்கு எம்டி, இப்போ நீங்க போக தேவையா அப்படி கேட்கும் போது, புருஷன் முத முதல்ல வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி முகம் இப்படியா வச்சுக்கிறது, நீ என் கூட வந்து பூஜா ரூமுக்குள்ள வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணி பிளஸ் பண்ணி என்னை அனுப்பி விடுன்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு பூஜா ரூமுக்கு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்துட்டேன்னா, கணேஷும் வந்து ரூமுக்குள்ள போய் அவ முன்னாடி எடுத்த ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டு ஹாலுக்குள்ள வந்து மாட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் சுந்தரம் அதை பாத்துக்கிட்டு அந்த ஹாலுக்குள்ள வந்துட்டு இருக்கும். சுந்தரம் அது பார்க்கும்போது ரொம்ப இமோஷன் ஆகி போகுது, அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியா வருது. அவ அந்த போட்டோ அங்கிருந்து எடுத்து ரூமுக்குள்ள வைக்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். இது பார்க்கும்போது கணேசனுக்கும் சுந்தரத்துக்கும் நடுவில் சண்டை ஆகுது. அந்த சண்டையாலே சுந்தரம் வந்து கணேசனை கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. ஆனா அந்த ஃபோர்ஸால கணேசன் கீழே விழுந்துட்டே போறோம். அது பார்க்கும்போது சுந்தரத்துக்கும் ரொம்ப வருத்தமா போகுது. அதுக்கப்புறம் பாத்துட்டேன்னா, அவ ரெண்டு பேரும் சமாதானப்படுறதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கணேசன் வந்து சுந்தரம் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சுந்தரம் வந்து சொல்றான், இந்த மாதிரி போட்டோ மாட்டக்கூடாது, அம்மா இது வரைக்கும் என்ன துரோகியா பார்க்கல, மத்தவங்களை எல்லாம் துரோகியா பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னை மத்த நம்பிக்கை ஆனவன் தெரிஞ்சுதான் வச்சுக்கிறோம், இந்த மாதிரி போட்டோ இந்த ஹாலுக்குள்ள மாட்டிடுச்சுன்னா அம்மா கண்ணில் பட்டுட்டேன்னா அவங்க என்னே கூட துரோகியா நினைப்பாங்க, அதனால இங்க போட்டோ எதுவும் மாட்ட வேண்டாம் சொல்லும் போது கணேஷன் வந்து அழுதுகிட்டே இருக்கும். அவ அழுக தாங்க முடியாமல, அவ அழுகது பார்க்க முடியாமல சுந்தரம் அதுக்காக ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்துட்டேன்னா, ஹாலில் வனஜா சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு இருக்கும். கம்பீரமா அகிலாண்டேஸ்வரி மாதிரி தலை நிமிந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்து அவ அகிலாண்டேஸ்வரி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டீல் பண்ற ஏஜென்சில இருந்து ஒரு ஒபிஷியல் வந்துட்டே இருக்கும். அவங்க வந்து வனஜா கிட்ட சொல்றான், அகிலாண்டேஸ்வரியை பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்டை பத்தி அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லும் போது, வனஜா கேள்வி மேல கேள்வி கேக்குதா, என்ன ஷேர்ஸை பத்தி என்ன பேசணும், எதுக்காக அக்காவை கூப்பிடணும் சொல்லி அவங்கள அந்த ஷேர்ஸை பத்தி சொல்றதுக்காக தான் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது கேட்கும் போது அவங்க ஷேர்ஸ் எல்லாம் டிம் ஆகி போகுது. 800 ரூபாய் சம்திங்னு ஷேர் பண்ற மார்க்கெட் இப்போ 400 சம்திங் தான், கம்மி ஆகி போயிருக்கு. இதே பத்தி நான் அகிலாண்டேஸ்வர் கிட்டே பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லும் போது, வனஜா வந்து இப்போ அக்கா யார்கிட்டயும் பேசுற நிலைமை எதுவும் இல்லை, நீங்க என்கிட்ட சொன்னா போதும், நான் இது கண்டிப்பா அக்காவுக்கிட்ட சொல்றேன், இது நம்ம கம்பெனிக்கு லாஸ் வர விஷயம் தானே, அதனால நீங்க கவலைப்பட வேணாம், நான் கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரிக்கிறேன் சொல்லி அவங்களை நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வனஜ சொல்றான், நான் கண்டிப்பா அகிலா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும், இது எல்லாம் ஏன் கைக்குள்ள வரணும், அதனால நான் இந்த விஷயம் அகிலா கிட்ட கண்டிப்பா கொண்டு போக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்துட்டேன்னா, நந்தினி யூனியன் மீட்டிங்ல தான் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மத்தவங்க எல்லாம் சொல்றா, தலைவர் வராததுனால நிறைய வேலைகள் பெண்டிங் ஆயிருக்கு, அவங்க வர மாட்டேங்குது, அவங்க வீட்டுக்குள்ள போய் பேசினா கூட அவங்க இந்த விஷயத்தோட சீரியஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தலைவர் எதுவும் தலைவர் வரவே இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லும் போது மத்த குரூப் மெம்பர்ஸ் சொல்றா, ஏன்னா யூனியன்ஸ்ல செக்ரட்டரியா இருக்கிற நந்தினி மேடம் தான் தலைவர் பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா இந்த பெண்டிங்ஸ் ஒர்க் எல்லாம் கிளியர் பண்ண முடியும், அதனால நம்ம இந்த பொறுப்பை எல்லாம் நந்தினி கிட்ட ஒப்படைக்கிறான்னு சொல்லும் போது மத்த குரூப் மெம்பர்ஸ் வந்து சொல்றா, அப்படி எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது, இப்போ அகிலாண்டேஸ்வரி மேடம் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் நம்ம திரும்பி சந்திக்கலாம், அப்போது கூட அகிலாண்டேஸ்வரி மேடம் யூனியனுக்குள்ள வரலைன்னா நமக்கு அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அகிலா இடத்துக்கு வரணும் அப்படிதான் நந்தினி யோசிக்கிறா, ஏன்னா இப்போ யூனியன்ல அகிலாண்டேஸ்வரி தான் தலைவியா இருக்காங்க, நந்தினி வந்து செக்ரட்டரியா தான் இருக்குதோ, அகிலாண்டேஸ்வரிக்கு தான் பவர், முழு பவர் மொத்தமா அகிலாண்டேஸ்வரி பக்கம் தான் இருக்கு, அந்த பதவி நந்தினி பக்கம் கொண்டு வரணும், அதுக்காக தான் இப்போ நந்தினி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகிலாக்கு சொந்தமான எல்லாம் தம் பக்கத்திலே வரணும் அப்படி ஒரு நினைவோடு தான் அவ திட்டம் போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன்ஸோடு தான் இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம வரப்போற எபிசோட்ல எது நடக்கும் எது நடக்க மாட்டோம் அதை பத்தி எல்லாம் தெரியணும்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ், அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பை பாய்.